இது எவ்வளவு முக்கியமான போராட்டம், அதனுடைய வரலாறு நீண்ட நெடிய வரலாறு. இது 1931 வெள்ளக்காரன் எடுத்தது, அதன் பிறகு எடுக்கவே இல்லை, அதை எடுத்திருக்கணும். ஆனால் 1985 ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது பீப்புள் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட்னு பேர், 1985 இந்தியாவின் அனைத்து சாதிகளையும் கண்டறிவது. ஆமாம், தமிழ்நாட்டில் அப்படி கண்டறிய போகுது 370 ஜாதிகள் தமிழ்நாட்டில். இது மத்திய அரசு செய்த சர்வே தான். இந்தியா பூராவும் 4400 சொச்சம். இந்தியாவினுடைய பார்டர் நமக்கு தெரியும், தமிழ்நாட்டினுடைய பார்டர் தெரியும், ஆந்திராவினுடைய பார்டர் தெரியும், எல்லைகள் தெரியும். ஆனால் அதில் வாழ்கின்ற மக்கள் யார், என்ன அவர்களுடைய சாதி என்பதை பற்றி எல்லாம் அதில் கண்டறியப்பட்டது. அந்த வகையில் அதிகமான சாதிகளை உள்ள மாநிலம் ஆந்திரா, இரண்டாவது தமிழ்நாடு, 370 சாதிகள். இங்கே ஒவ்வொரு ஜாதியை பற்றியும் மிக துல்லியமாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் மக்கள் தொகையில் கொடுக்கப்படவில்லை. 1985 அது ஒரு வகையான சர்வே. அந்த வகையில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதில் வந்து தனியாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இதில் ஒரே ஒரு காலம் ஓபிசி, அந்த ஓபிசின்னு போடுற பக்கத்திலேயே அதிலேயே கேஷ், என்ன ஜாதின்றது. இதில் எந்த செலவுமே இல்லை. இதை மத்திய அரசு செய்யணும். இதை மத்திய அரசு செய்யணுன்ற நேரத்தில் அதற்கான சில சூழ்ச்சிக்காரர்களெல்லாம் அதை தடுத்தார்கள். அதனுடைய பலனெல்லாம் இப்போ அனுபவிச்சிருக்காங்க. அதனால் நாம் இப்போ சொல்கிறோம், மத்திய அரசுக்கு சொல்கிறோம், மாநில அரசுக்கும் சொல்கிறோம், இதை செய்யுங்க. இது சம்பந்தமாக நாங்கள் அதிமுகவோட கூட்டணி பேசும்போது 10 அம்ச ஒரு கோரிக்கையை வச்சோம். அதில் இது ஒரு முதன்மையான கோரிக்கையாக நாங்கள் சொன்னோம். இப்போ சென்ற நவம்பர் 1ஆம் தேதி முதலமைச்சரை நாங்கள் அவருடைய வீட்டில் பார்த்தோம். அப்போ நான் இதை வலியுறுத்தி சொன்னேன், சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு வலியுறுத்தி அவரிடம் சொன்னேன். ஆக இந்த போராட்டத்தின் மூலமாக அவர் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். இப்போ சட்டமன்றம் கூட போகுது, அதில் ஒரு தீர்மானம் போடணும். அதே மாதிரி தீர்மானத்தை மகாராஷ்டிரா போட்டிருக்கு, ஒடிஷா அரசு தீர்மானம் போட்டிருக்கு, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கு. இந்த சட்டமன்றத்திலேயும் நம்முடைய சட்டமன்றத்திலேயும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் போடணும். இந்த 2021 சாதி வாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது ஜாதி வாரி கணக்கெடுப்பும் நடத்தணும். அப்படி அவர் நடத்தவில்லை என்று சொன்னால், நாங்களே தமிழ்நாடு அரசை நடத்தும் என்ற அதையும் அழுத்தம் திருத்தமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லணும். அதனால் இதையும் முதலமைச்சர் அவர்களை இந்த போராட்ட காலத்திலே அவரை நாங்கள் இப்பொழுது கேட்டுக்கொள்கிறோம். அதாவது பொதுவாக நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, பத்திரிகையாளர்களுக்கு இதை கேள்விப்பட்டிருப்பேன் இந்த வார்த்தைகளை, சமநிலையற்ற சமூக நீதியற்ற ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்கிறோம். அது இந்தியாவாக இருந்தாலும் அல்லது தமிழ்நாடாக இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்காக தான் கணக்கெடுக்க சொல்கிறோம். இப்போ இதை எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும், கல்வி வேலைவாய்ப்பில் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு படிக்காத ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன்கிட்ட போய் கேட்டால், இதை நான் ரொம்ப நாளமாக சொல்லிட்டுருக்கேன், 40 வருஷமாக சொல்கிறது தான், மாடு மேய்க்கிற சிறுவன் சொல்லுவான், இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, இது கூட மாதிரி தெரியாது உங்களுக்கு. அவன் சொல்லுவான், ஒரு தேங்காயை
நூறு பேருக்கு கொடுக்கணும் என்னப்பா வழின்னு கேட்டு அவன் சொல்லுவான். ஒன்றுல ஒரு கத்தியால் ரெண்டா உடைக்கணும், ரெண்டா ரெண்டு பிளவு ஆகும், அது பத்த பத்தையாக நூறு பத்த போடணும், நூறு பேர் வரிசையாக நிற்க சொல்லணும், நூறு பேருக்கு கொடுக்கணும். அவன் சொல்கிற தீர்வு, மாடு மேய்க்கிற சிறுவன் சொல்கிற தீர்வு. ஆனால் என்ன நடந்ததுன்னா, இந்த 87 நாம் போராட்டம் பண்ணுற வரைக்கும் என்ன நடந்ததுன்னா, சூர தேங்காய் விட்டாங்க. அந்த ஒரு தேங்காயை சூர தேங்காய் ஒரு நீங்கள்லாம் எடுத்துங்க பொறிக்கிங்கன்னாங்க. அதில் மூணு நாலு பேருக்கு கிடச்சிது, சில பேருக்கு ஓடு கிடச்சிது. அவன் தின்றதை ஓட்டை கையில் வச்சிடவும் பார்த்துன்னா, இதெல்லாம் பல காலமாக சொல்லி செய்திகள். அதனால் இப்போ சொல்கிறோம், உடனடியாக இதை செய்யுங்க, இதில் ஆர்வம் காட்டுங்க. இந்த ஜாதி வாரி கணக்கெடுக்கு எடுக்கிறதுன்னு சொல்கிறது, அதை எடுத்து நம்ம பலத்தை ஒவ்வொரு ஜாதியினுடைய பலத்தை காட்டுவதற்காக அல்ல, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சமூக நீதி அடிப்படையில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு, கல்வி, மற்ற பொருளாதார வசதிகள் செய்து கொடுக்கணுன்றதுக்காக தான். வேறு ஜாதி, ஒரு ஜாதி இவ்வளோ கணக்கு இருக்குது, இவ்வளோ கணக்கு இருக்குது, இது அதிகமான மக்கள் தொகை, இந்த இதுக்காக நாம் சொல்லலை. அதனால் இப்போ வெள்ளக்காரன் எடுத்தான் இல்லை, 31 வரைக்கும் எடுத்தான், அப்புறம் எடுக்கல. இப்போ இந்த ஆந்திர பாலிட்டிக்கல் சர்வே, ஹூஇஸ் பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் எந்த மக்கள் தான் வாழறாங்கன்னா, 4400 சொச்சம் ஜாதிகள் வாழறாங்க. ஹூஇஸ் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, இங்கே 370 ஜாதிகள் வாழறாங்க. அந்த சர்வேயில் ஒரு பெரிய மூணு வாழையும் புத்தகமாக வச்சுருக்கேன் தமிழ்நாட்டை பற்றி, அதை இங்கே எடுத்துகிட்டு வரல. அதனால் சொல்கிறேன், இது அவசியமான ஒன்று. இது சம்பந்தமான எல்லா விளக்கங்களையும் எனக்கு முன்னால் பேசியவர்கள் மிக அழகாக அவர்களுக்கே உரிய வழியில், பாட்டாளி மக்கள் கட்சி அன்றிலிருந்து இன்று வரை செய்த போராட்டங்களை, கோரிக்கைகளை எல்லாம் விளக்கி இங்கே சொன்னார்கள். தந்தை பெரியார் அவர்கள் விட்டு சென்ற அதே கோரிக்கைதான். அதனால் இந்த கோரிக்கைக்காக, உரைக்கினுடைய வெற்றிக்காக நாம் தொடர்ந்து அயராது பாடுபடுவோம். இந்த கோரிக்கை நிறைவேறலைன்னு சொன்னால் கடுமையான போராட்டத்தை செய்வதை தவிர வேறு வழி நமக்கு தெரியவில்லை. அந்த வகையில் தான் அப்பொழுது 87 கடுமையான போராட்டம் செய்தோம். ஆனால் 21 உயிர்களை நாம் பலி கொடுக்க வேண்டியதாயிற்று. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான போராட்டம் இப்பொழுது தேவை இருக்காது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது மத்தியில் இருக்கிற ஆட்சியும் இங்கே இருக்கிற ஆட்சியும் ஒரு இணக்கமான, நம்மோடு இணக்கமாக இருக்கிற நிலையில் அவர்கள் இந்த கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகிறேன். ஊடகங்களும் அதற்கு துணை நிற்க வேண்டும் என்று ஊடகங்களையும் கேட்டுக்கொண்டு, இவ்வளவு திரளாக சிறப்பாக வருகை தந்த நம்முடைய இளைஞர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் கட்சியை சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.